ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், கஷ்டமாக இருக்கும்னு. அப்புறம் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கஷ்டம் அப்படிங்கிற ஃபீல் போயிடுச்சு கொஞ்ச நாள்லேயே. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வந்துடும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டம் அப்படிங்கிறது தோணலை. படிக்கிறோம், படிக்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கும் மேலே நம்ம நிறையா படிக்கணும். அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம அவங்க போதும்னு சொல்கிற வரையும் நிறைய ஆன்சர் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம அந்த ஒரு கான்செப்ட்னால் அதை நல்லா கற்று வச்சுக்கணும். வந்து நமக்கு தெரிஞ்சதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போகணும். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போகக்கூடாது. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். போயும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி போய் கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நமக்கே தெரியும் நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை மறுபடியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.